குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். மதத்தை அடிப்படையாக கொண்ட சட்டத்தை ஏற்க முடியாது என்று மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சட்டப்பேரவையில் இருந்த அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் நிறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு. சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சசிகலாவின் பையனூர் பங்களா பினாமி சொத்து சட்டத்தின் கீழ் முடக்கம். வருமான வரித்துறை அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் அமைக்கப்படும். சாதியை ஒழிக்கும் கிராமத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார் முதலமைச்சர். கவிஞர் புலமைப்பித்தன் மறைவிற்கு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். வைகோ சசிகலா உள்ளிட்டவர்கள் நேரில் அஞ்சலி. கேரளாவில் கொரோனா தினசரி பாதிப்பு மீண்டும் 30,000 தாண்டியது. 24 மணி நேரத்தில் 181 பேர் உயிரிழப்பு. போதைப்பொருள் வழக்கில் தெலுங்கு திரையுலகிற்கு எதிராக கிடுக்குப்பிடி. நடிகை ரகுல்பிரீத் சிங்கை தொடர்ந்து நடிகர் ராணாவிடம் அவலாக்கத்துறை விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.